Hello friends, welcome to Jora's Kitchen. இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து இப்போது 10:15 ஆகுது டைம். நான் வந்து ரெடி ஆகி கிளம்பியிருக்கேன். எங்கே போகிறேன்னா பேக் வித் என். இங்கே வந்து ஒரு ஹோல்சேல் பேக்கிங் ஷாப் இருக்குது. நான் ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன் என்னென்ன வாங்கணுன்னு. எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் எல்லாமே எழுதியிருக்கேன். பட் இதுக்கு மேலே என்ன வாங்குவேன்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி இதுக்குள்ளே வாங்கிடுவேன். ஏன்னா லிஸ்ட்டு போட்டிருக்கேன், இதுதான் தேவைப்படுது. ஸோ இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். சமையல்லாம் முடிச்சாச்சு, நான் காமிக்கிறேன் என்ன குக் பண்ணேன்னு. இன்றைக்கி லன்ச் வந்து வத்தக்குழம்பு, கேரட் இல்லை கேபேஜ் அண்ட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸ் வேணும்னா அப்பளம் பொரிச்சுப்பேன். ரிதா வந்துருவா, ஸோ அதுக்குள்ளேயும் கடை கடைன்னு போயிட்டு வந்துடுவேன். 10:25 ஆகிடுச்சு. ஸோ அந்த கடைக்கு போன பிறகு முடிஞ்சதுன்னா நான் வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்கிங் ஷாப்க்கு போயிட்டு வந்துட்டேன். வாங்கினதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு. முதல்ல வந்து பேரிச்சப்பழம் வாங்கினேன், ஒரு 500 grams. இது வந்து டேட் சிரப் பண்ணுறதுக்காக. டேட் சிரப் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீம் சீஸ் வாங்கினேன். இது எதுக்காகனா ஒரு பேக்கிங் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாரத்துக்கு அட்லீஸ்ட் நான் 2-3 பேக்கிங் ரெசிபிஸாக நான் போடுவேன் இன்ஷால்லா. ஸோ அதுக்காக வாங்கினேன். அப்புறமா ஆல்மண்ட் பவுடர் எனக்கு ப்ரோட்டீன் மில்க் ஷேக்கில் போட்டு குடிக்கிறதுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் எப்போவுமே நீங்கள் பேக்கிங் பண்ண மாட்டீங்க, மினிமலாக தான் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேஷீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். பல்காக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வராது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஐசிங் சுகர், மைதா மாவு, வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் இது ரோஸ் எசன்ஸ். இதை வச்சு ஒரு குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ ரோஸ் ஃப்ளேவரில் ஒரு குக்கீஸ் வரும், எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இன்ஷால்லா பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இது இந்த ஷெஃப்ஸ் சாய்ஸ் பட்டர் வந்து நான் போகிற இந்த பேக்கிங் ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்குது. நானும் மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸில் தான் தேடி பார்த்துட்டேன், எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து இந்த பட்டர் குக்கீஸ், அதுக்கப்புறமா நார்மல் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ், பட்டர் கேக் பண்ணுறதுலாம் இந்த பட்டர் சூப்பராக இருக்கும். அப்புறம் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட், இது அவங்களே இப்போ தயாரித்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. 500 grams 1 kg இருக்கும். நான் 500 grams வாங்கினேன். அதேமாதிரி ஒயிட் சாக்லேட் வாங்கினேன். இந்த சாக்கோ காயின்ஸ் கூட இருக்கும், சாக்லேட் சிப்ஸு காயின்ஸ் கூட இருக்கும். அப்புறம் பேக்கிங் பார்ச்மெண்ட் பேப்பர் வாங்கியிருக்கேன். இது பல்காக வாங்கிட்டேன், பெருசாக நிறைய தேவைப்படுதுன்றதுனால. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பா இல்லை, மெயினாக ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இல்லை. நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து 1 ringgit 2 ringgits தான். இந்த சின்னதெல்லாம் 1 ringgit 30 cents, இந்த கொஞ்சம் பெருசுலாம் 2 ringgit 30 cents அந்த மாதிரி இருந்தது. நான் அது எப்படி என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனாக்கா ஒரு ட்ரை கிச்சன் கிளாத்தை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜாமான்லாம் கொட்டி வைக்கலாம்.
So appa na vandu endha or things neenga vaangnalume kitchen item andalum seri illaka neenga hand towel towel idala vaanginaalum seri first adha nalla wash pannirunga adukaprama use pannunga. So இந்த திங்ஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணாம அதாவது நம்ம ডেইলি யூஸ் பண்ணுவோம் ஆனா நான் பாக்கெட் பிச்சி பிச்சி ஒவ்வொரு வாட்டி எடுத்து போட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதனால கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டோம்னா அத ஸ்டோர் பண்ணிட்ட ஈஸியா இருக்கும்ல நம்ம ஓபன் பண்ணி பண்றதுக்கு சோ நம்ம ஃபில் பண்ணிரலாம் எல்லாத்துலயே எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டேன் இது வந்து சத்துமாவு கஞ்சி மிக்ஸ் இது வந்து ஓட்ஸ் ஒரு டப்பால கொட்டி வச்சிருக்கேன் அடுத்து ராகி ஒரு டப்பால கொட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏதாவது குக்கீஸ் பண்ணா அது உள்ள ஸ்டோர் பண்றதுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணா ஸ்டோர் பண்றதுக்காக வாங்கினேன் நான் தெரியாம இதை ராகி பவுடர் கொட்டிட்டேன் ஸோ அதை க்ளீன் பண்ணணும் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரிங்க் மிக்ஸ் வாங்குறேன் லைக் ஹார்லிக்ஸ் இல்லைனாக்கா காம்ப்ளான் மைலோ வாங்குறேனாக்கா சின்னதாக சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டு இதில் போட்டுக்கலாம் அப்படி சொல்லக்கா இது ஒன்று வாங்கினேன் ஸோ இது அப்படியே இருக்கும் ரிதா இன்னும் ஒரு 15 minutes வந்துடுவா மத்தியானம் வந்து வத்த குழம்பு வச்சுருக்கேன் இல்லையா ஸோ பிள்ளைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கும் பாயில்ட் எக் வைக்க போகிறேன் ஸோ அவிச்சி முட்டை வந்து இப்போ டைரெக்டாக போட்டு பாயில் பண்ணுறது டைம் இல்லை இல்லை குக்கரில் வச்சுக்க போகிறேன் நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கலாம் பட் எனக்கு வந்து சில நேரங்களில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு எக்கு போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டேன் சின்ன குக்கரில் மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 5 to 7 minutes அவிச்சி முட்டை ரெடி ஆயிரும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம குக்கரில் வச்ச முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஈஸியாக எடுக்கக்கூட வந்துடும் நம்மளுக்கு விசில்லாம் அடங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணியில் காமிங்க க்ளீன் பாயில்டு எக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு சாண்ட்விச் பிரெட் மைதா யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து 1 cup அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க 1/2 teaspoon அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க இதில் வந்து சுகர் போடணும் 2 tablespoons அளவுக்கு சுகர் அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற டைமில் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து 3 cup அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க நான் இன்னும் நாளைக்கு ஆட்டா மாவுலையும் பண்ணி காமிக்கிறேன் அதுவும் இதே மாதிரி தான் பட் இது வந்து ஒரு பேசிக் சாண்ட்விச் பிரெட்னால நான் மைதா எடுத்திருக்கேன் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1/3 cup சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் வந்து மில்க் பவுடர் 1/2 teaspoon அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுப்போம் ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ண பிறகு இதில் 3 tablespoons அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துடலாம் உள்ள இது ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு நடுவில் ஒரு குழி போட்டுருங்க ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வெட்டு இன்க்ரீடியன்ஸை உள்ளே சேர்த்துருவோம் அப்படியே கையால் எல்லாமாவையும் ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இது ஆனால் ப்ரெட்டுக்கு அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு
இப்போ ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு மாவு. இது வந்து ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கையால் நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் உதிரி மாவு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீட் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 8-10 நிமிஷம் நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி இழுத்து இழுத்து பிசைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரெட்டு. கையில் ஒட்டுதுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மாவு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, போட்டிங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதே மாதிரி ஆயிலும் போடாதீங்க, ஆயிலோ இல்லை வெண்ணையோ போடாதீங்க. நல்லா நீங்கள் பிசைய பிசைய உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். சரி, நான் கம்ப்ளீட்டாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சிட்டேன். என் கையில் ஒட்டாத அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி கரெக்டான பதத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறோம்னா, இப்படி பண்ணோன்னா திரும்ப இந்த மாவு வந்து பவுன்ஸ் ஆகி மேலே வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சால் போதும். அதுக்கு மேலேயும் பிசையக்கூடாது, அதுக்கு கீழேயும் பிசையக்கூடாது. ஸோ என்னோடய மாவு பார்த்திங்கன்னா திரும்ப பவுன்ஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிங்கர் வச்சு பாருங்கள், திரும்ப மேலே எழும்பி வரணும். இப்போ மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு போலில் நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி டக்கின் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுருங்க. மேலே கொஞ்சம் வெண்ணெய் இல்லைனாக்கா ஆயில் தடவுங்க. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது செய்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிளிங் ராப் போட்டுட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மேலே உப்பி வரட்டும். 1 hour கழிச்சு மாவு நல்லா உப்பி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு சும்மா ஒரு பஞ்ச் கொடுக்கலாம், அப்போ தான் இந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி வரும். இது வெளியில் எடுத்துருங்க. இப்போ இது நல்லா கையாலேயே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 9-inch லோஃப் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேன் சைஸுக்கு நம்ம இந்த மாவு உருட்ட போகிறோம். ஸோ அது சைடில் வச்சுட்டு அந்த மாவு சாரி அந்த பேன் சைஸுக்கே நம்ம மாவு ஃபுல்லாக உருட்ட போகிறோம். அதுக்கு மேலே எக்ஸைடு ஆச்சுனாக்கா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, மாவு வெளியில் வரைக்கும் வரும். அந்த பேன் சைஸ்க்கு நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸ்லோவாக ரோல் பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ண அந்த எட்ஜ் இருக்குல்ல அதை நல்லா பிஞ்ச் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம பேன்குள்ளே வச்சிடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மாவை. ஓகே, உள்ளே செட் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு கிரீம் ரேப் போட்டுட்டு 45 நிமிஷத்துலேருந்து 1 hour இது நம்ம மறுபடியும் ரைஸ் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா காமிக்கிறேன். 45 minutes ஆகிடுச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அவனை வந்து 180°C 15 minutes ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கேன். அவனில் வச்சு ஒரு 40 minutes இது பேக் பண்ணலாம். ப்ரெட்டு பேக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக செம சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஒரு 5 minutes ஃபேனில் இருக்கட்டும், அப்புறமா நம்ம மாற்றிடலாம். நான் ஒரு வயர் ரேக்கில் மாற்றிட்டேன். இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அப்புறமா உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ப்ரெட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி தட்டி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒரு ஹாலோ சவுண்டு வரும். ஸோ இது ஆறுறதுக்காக ஒரு கிச்சன் டவலை மேலே போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் ப்ரெட்டு. ஓகே, ஃபுல்லாக ஆறட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா ப்ரெட்டு ஆறி இருக்கும், இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னா. ப்ரெட்டு பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. ஓகே,
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில், ரொம்ப ஈஸி தான். நான் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், ப்ரெட் ரெசிபீஸ் லைக் ஹோல் வீட், ஹோல் மீல், அந்த மாதிரி ப்ரெட் ரெசிபீஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு அந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாக் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.